zombie apocalypse. ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம சேனல் வி ஷோ யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜூன் 19th ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் ஈஸ்வர் கார்த்திகோட மிஸ்டரி த்ரில்லர் படம் பெங்குயின். இந்த படத்தோட சினாப்சிஸ் என்னன்னா, 6 வருஷம் முன்னாடி தொலைஞ்சு போன பையனை இன்னும் தேட அம்மாவோட கதை தாங்க பெங்குயின். ஸோ இந்த படத்தோட எல்லா ஃபேக்டர்ஸும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். சினிமேட்டோகிராஃபர் கார்த்திக் பழனி இங்கே அமேசிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லா ஷாட்ஸுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே கொடைக்கானலில் தான் நடக்குது. அதை செம்மையை யூஸ் பண்ணியிருந்தாங்க. சந்தோஷ் நாராயணன் எங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டரில் ஒருத்தர். ஆனால் இந்த படத்தில் இவர் பண்ண ஒரு டிஸப்பாயிண்டிங் தாங்க சொல்லணும். நிறையா சீனில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தாலும் மற்ற சீனில் மியூசிக் அவுட் ஆஃப் பிளேஸ் ஆகும், சீனோட டோனை சப்போர்ட் பண்ணாத மாதிரியும் இருக்குது. காஸ்டியூம் டிசைன், ப்ரொடக்ஷன் வேல்யூ, லொக்கேஷன் எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட மெயின் கேரக்டர் திதம்மா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் தாங்க படத்தையே மூவ் பண்ணுது. ஒரு டிப்ரெஸ்டு மதரோட கேரக்டரை பர்ஃபெக்டாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோலில் லிங்கா, ரங்கராஜ், மதி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் யாரும் தனியாக தெரியலை. சைட் ஆக்டர்ஸ் யாருக்கும் ஸ்கோப் இல்லை. அண்ட் அவங்களோட ஆக்டிவ் மெமரபிள் இல்லைங்க. ஆனால் சைரஸ்ன்ற நாய்க்கு மட்டும் ஸ்பெஷல் மென்ஷனை கொடுத்தே ஆகணும். மோஸ்ட் சைட் கேரக்டர்ஸோட அந்த நாய்க்கு அதிக ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பேசிங் பற்றி பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பேசிங் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் 20 மினிட்ஸில் மூவி எங்களுக்கு கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. எங்கள் லாஸ்ட் ரிவ்யூவில் ரைட்டிங் தான் பெஸ்ட் பார்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த படத்தோட ரைட்டிங் எக்ஸாக்ட் அப்போசிட். ரைட்டிங்கில் நிறைய இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செட்டப் பண்ண விஷயங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. மூவியில் நிறைய குறை இருக்குது. மெயின் ஹீரோயினை தவிர எந்த கேரக்டரும் கன்சிஸ்டன்ஸாக எழுதப்படல. மூவியோட மோஸ்ட் த்ரில்லிங் மொமெண்ட் எல்லாமே ட்ரீம் சீக்வன்சஸ். டைலாக் பிலோ அவரேஜாக தான் இருந்துச்சு. ஓவரால் ரைட்டிங் படத்தோட பெரிய வீக்னஸ். இப்போ டைரக்டிங் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் இயக்குனர் ஈஸ்வர் கார்த்திகோட டைரக்ஷன் நல்லா இருந்தாலும் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். எங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் மூவிஸ் எசென்ஷியல், சாட்டிஸ்ஃபைங், மாடஸ்ட், டிஸாட்டிஸ்ஃபைங்னு ரேட் பண்ணுவோம். இந்த மூவி மாடஸ்ட்டாக தாங்க இருக்குது. படத்தில் சில பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் சுமாரான ரேட்டிங்கும் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால 2020 லிஸ்ட் ஆஃப் டிஸப்பாயின்ட்மெண்ட்டில் இதுவும் ஒன்று. கைஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரிவ்யூவில் ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ், சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.